ஹாய் படிஸ் அலைட் மோஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது முக்கியமான டூல் என்னன்னு தெரியுமா கர்வ்ஸ் கேர்வ்ஸில் ரொம்ப முக்கியமான டூல் வாயில் வர வரமாட்டேதே கீ ஃப்ரேம்ஸ் ஓகே அந்த கீ ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான கர்வ்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது எந்த டைத்தில் எந்த மாதிரி கேர்வ்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன் போவேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் தான் இல்லை ஸோ உங்களை மாதிரி நானும் ஒருத்தன் நிறைய பேர் ஷேர் பண்ணாத விஷயத்த கண்டிப்பாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நிறைய கர்வ்ஸ்லாம் இருக்குது எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கே தெரியும் ஆஃப்டர் அவர்ஸில் நம்ம எப்படிலாம் கவர்ஸ் யூஸ் பண்ணாலோ சேம் மெத்தட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அரைக் மோஷன் முன்னாடி வந்து கொஞ்சம் கவர்ஸை கொடுத்தாங்க அதாவது ஈஸியின்னு ஈஸியாக உட்கார்ந்து தான் கொடுத்தாங்க ஸோ அது சொல்லிட்டு சொல்லி வீடியோவில் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு நிறையா அப்டேட் நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு நீங்கள் ஐட் மோஷனில் பிகினராக இருக்கீங்க இல்லைனா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் யாராக இருந்தாலும் ஐட் மோஷன் யூஸ் பண்ற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த க்ளூஸ் பற்றி ஸோ க்ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு எஃபர்ட்ஸுக்கும் கவர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா ஸோ வந்து கேர்ஸை யூஸ் பண்ண தெரியாது எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ நான் வந்து ஆஃப்டர் ஸ்டூட்டில் பார்ப்பேன் நிறையா டுட்டல்ஸ் பார்ப்பேன் ஸோ பார்த்து பார்த்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தேன் கற்றுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அவங்களுக்கு தான் வேறு ஒன்றும் ஒரு விஷயம் இல்லை பார்க்கலாம் நான் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பேன் நினைக்கிறேன் நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப முன்பே சொல்லியிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் சீக்கிரமாக ஒரு இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன் இந்த மாதத்துக்குள்ளே ஒரு இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னோடய எய்மாக இருக்குது பார்க்கலாம் நான் வந்து எஃபோர்ட்ஸ் போட்டாக இருக்கேன் உங்கள் சப்போர்ட் வேணும் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து த்ரீ ரெட்டாங்கல் ஷேப் ஆட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அதுக்கெல்லாம் ஒரு நேம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ பேசிக்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி ஸோ கர்வ்ஸ் வந்து முக்கியமாக லைட் மோஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி கேர்வ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் நீங்கள் பண்ணுற அரைட் மோஷனில் என்ன மோஷன் கிராஃபிக்ஸ் எதாவது வேணால் இருக்கட்டும் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு மூமெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து கிராஃப் ஆட் பண்ணி ஆகணும் ஸோ வாங்க எப்படி அப்படின்னு ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் அந்த கேர்வ்ஸ் பண்ணணும் அப்படின்னா கீ ஃப்ரேம் ஒன்று இருக்கு அதாவது எஃபர்ட்ஸ் சரி நீங்கள் மூவ் ஆன் ட்ரான்ஸ் போனாலும் சரி எல்லாத்தையும் அந்த கீ ஃப்ரேம் சொல்லி டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் இப்போ நான் வந்து க்ரீன் கலர் லேயர் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் மூவ் ஆன் ட்ரான்ஸ் போனதுக்கப்புறம் இங்கே சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் மாதிரி போட்டு அந்த டைமண்ட் ஸ்டெம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா இது பேர் தான் கீ ஃப்ரேம் சொல்லுவாங்க அது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கேவ் எடிட்டர் கிராஃப்னு சொல்லுவாங்க கேவ் எடிட்டர்னு சொல்லுவாங்க ஸோ இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணால் அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே இந்த கேர்வ்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் பார்த்திங்கன்னா மொத்தமாக டூ செகண்ட் இருக்குது ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் செகண்ட் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில் வந்து அந்த லீனியர்னு இருக்குல ஓகேவா இதுதான் லீனியர் இது வந்து இங்கே தான் நிற்க போகுது ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் இங்கே தான் நிற்க போகுது செகண்ட் கீ ஃப்ரேம் இருக்குல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் மேலே மூவ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஓகே சூப்பர் இந்த மாதிரி மேலே மூவ் பண்ணிக்கிறேன் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில அந்த கேர்வ் எடிட்டர் ஐகான் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நான் வந்து எந்த கேர்வ்ஸும் ஆட் பண்ணலை ஓகேவா அதே மாதிரி என்ன பண்ணிக்க அந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளிக் பண்ணிட்டு சேம் டூ கவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு செகண்ட் கவில மேலே கொண்டு போய்கிறேன் ஓகே சூப்பர் அடுத்தது ப்ளூ கலர் அதே மாதிரி டூ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கீ ஃப்ரேமில் அதை மேலே கொண்டு போய்கிறேன் இப்போ நம்ம வந்து டூ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அதுக்கு வந்து மூமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு கீழேருந்து மேலே போகிற மாதிரி ஆனால் நம்ம வந்து கேர்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதாவது இப்போ பாருங்கள் மூணுமே வந்து ஒரே ஸ்பீடில் போதா ஒரே ஸ்பீடில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்வ்ஸ் ஆட் பண்ணல கர்வ்ஸ் ஆட் பண்ணால் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அந்த க்ரீன் லேராக தொடர போகிறது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக கர்வ்ஸ் ஆட் பண்ணல இந்த மாதிரி இருக்க போகுது இருக்க போகுது சரி இப்போ நான் வந்து ரெட் கலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேயர் க்ளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் இந்த கர்வ்ஸ் எடிட்டர் போயிட்டு இதுக்கு வந்து சும்மா அவங்க டிஃபால்ட்டாக அவங்க வந்து ஒரு ஃபோர் பிசட் கொடுத்துருக்காங்க சாரி த்ரீ கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன் அதை நான் வந்து செகண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா செகண்ட் ஒன்று க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகே ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரே ப்ளேஸு எண்டிங் பார்த்திங்கன்னா ஒரே ப்ளேஸு ஆனால் அதோடய ஸ்பீடு இடையில உள்ள ஸ்பீடு வந்து எப்படி இருக்க போகுது அதுதான் அந்த எடிட்டர் கர்வ்ஸ் வந்து முடிவு பண்ண போகுது இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரீச் ஆகுறது எல்லாமே ஒரே இடத்துல ஆனால் அதை கேர்வ்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோடய ஸ்பீட்ஸு அது அனிமேஷன் இருக்குல்ல அது வந்து கேர்வ்ஸ் வச்சு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோடய ஸ்பீட்ஸ் எல்லாமே வேறு வேறு விதமாக நடக்குது ரியாக்ட் பண்ணுது ஓகேவா பாருங்கள் பதம் தெரியுதா ஸோ இதுதான் நம்ம கர்வ்ஸு இப்போ நீங்கள் லீனியர் இருக்குது பார்த்தீங்களா அந்த லீனியர் பாருங்கள் சும்மா வந்து பிளெயினாக மூவ் ஆகுது ஓகேங்களா ஜஸ்ட் மூவ் பண்ணனால மூவ் ஆகுது இப்போ அந்த ரெட்ட பாருங்கள் ஸ்டார்டிங் மெதுவாக இருக்குது என்டிங் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இப்போ ப்ளூ பார்க்கலாம் ஸ்டார்டிங் ஸ்பீடாக இருக்குது எண்டிங் ஸ்லோவாக இருக்குது ஓகே இப்போ நான் உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஈசை இன் ஈசை அவுட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து எந்த அனிமேஷன் நான் பண்ணலை ஜஸ்ட் இப்போ வந்து கர்வ்ஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் அனிமேஷன் பண்ண போகிறேன் மட்டும் பாருங்கள் அந்த மாதிரி கேர்வ்ஸ் கர்வ்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி அந்த க்யூ யூஸ் பண்ணும் இந்த டைட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குல்ல இந்த இமேஜில் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் என்ன பார்த்துக்கிறேன் ஸ்கில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டூ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கீ ஃப்ரேமில் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் லைட்டாக இந்த மாதிரி ஓகே ஜூம் அவுட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இதுக்கு ரெண்டுக்கும் இடையில எந்த கவர்ஸ் ஆட் பண்ணல பார்த்ததே தெரியுது எந்த கவர்ஸ் ஆட் பண்ணல இப்போ அது வந்து ஈஸியாக அவுட் ஆக போகுது சரிங்களா ஈஸியாக அவுட்னா இந்த இமேஜ் வந்து முடிய போகுது அனிமேஷன் அவுட் ஆக போகுது ஸோ நான் வந்து என்ன மாதிரி அனிமேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன் அதாவது இந்த டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஈஸி அவுட்டுன்னு பட் அவன் ஈஸியாக அவுட்னு மென்ஷன் பண்ணல ஆனால் அது ஈஸியாக அவுட் தான் ஓகேயா நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நம்ம அனிமேஷன் நம்ம கவர்ஸ் நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் பட் ஈஸியாக அவுட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிணா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நான் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு கேர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் இது என்ன பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு வந்து கேர்வ்ஸ் அண்ட் அனிமேஷன்லாம் பண்ணியாச்சு அடுத்த செகண்ட் இமேஜ் போகலாம் போயிட்டு அந்த ஸ்கீல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு டூ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கீ ஃப்ரேமுக்கும் என்ன கேப் பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட் கேப் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் அதாவது நம்ம வந்து இங்கே பண்ணது பார்த்தீங்கன்னா செகண்டில் நம்ம வந்து பண்ணியிருப்போம் ஆனால் அடுத்து ஈஸி இன் ஆகும் போகுது இந்த செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஈஸி இன் ஆக போது ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கீ ஃப்ரேமில் தான் மூவ் பண்ணணும் பார்த்தா இதுதான் ஃபைவ் ஹண்ட்ரட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வச்சேன் ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில அதே சேம் கோ பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஃப்ளிப்புன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு ஐகான் இருக்கு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆயிடும் ஓகேங்களா அதாவது இது வந்து ஈஸி இன் ஓகேவா இது ஈஸி அவுட் இது வந்து ஈஸி இன் ஓகேவா இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் ஈஸி இன் ஈஸி அவுட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பார்த்து தெரியுதா வந்து ஸ்லோவாக அதாவது ஸ்டார்டிங் ஸ்லோவாக இருக்குது அப்படி போக போக ஸ்பீடாக மாறுது டக்குன்னு இது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்பீடாக இருக்குது அப்புறம் வருது ஸோ இது வந்து டக்குன்னு ஒரு இப்படி ட்ரான்ஸ்லேஷன் நடக்குது செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் கர்வ்ஸ்லாம் ஜஸ்ட் நீங்கள் இந்த லீனியராக ப்ளெயினாக சும்மா பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது நீங்கள் எப்போவுமே சொல்கிறேன் அலிட் மோஷனில் பொறுத்த ஒரு கேர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த ரெட்டாங்க ஷேப் கிட்ட வந்துடலாம் இதில் வந்து ரெட் கலர் லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த கர்வஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கர்வ்ஸை எங்கே வேணால் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ டூ டாட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது டூ டாட்டாக வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எந்த மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கர்வஸ் யூஸ் பண்ணி சும்மா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண அது வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வரும் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி ஸ்பீடாக இருக்குது பாருங்கள் ஸ்டார்டிங் வந்து ஸ்லோவாக இருக்கும் எண்டிங் ஸ்லோவாக இருக்கும் பட் இடையில் அதாவது இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வரும் பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி அந்த ரெட் கலர் பாருங்கள் ஸ்டார்டிங் வந்து ஸ்லோவாக இருக்குது எண்டிங் ஸ்லோவாக இருக்குது அந்த இடையில இந்த பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இதுதான் ஸ்பீடு ஓகேவா அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த லைன் டாட்டாட்டா போது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் லைன் அங்கே மூவ் ஆகுது பாருங்க கிராஃபில் பாருங்கள் ஒயிட் லைன் மூவ் ஆகும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஸ்பீடாக வரும் ஓகே சூப்பராக அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் நீங்கள் வேற மாதிரி பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி கிராஃப் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஸ்பீடாக போகுது ஓகேங்களா இன்னும் ஸ்பீடாக போதா ஸோ இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் இது வந்து எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்பீடாக அப்படி இது வரைக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோவாக வரும் அதுக்கப்புறம் சரியான ஸ்பீடாக வரும் பார்த்திங்களா இந்த கிராஃப்க்குள்ளே பாருங்கள் குட்டி குட்டி குட்டியாக சொல்லிட்டு கிரிட் மாதிரி இருக்காது லைன் லைனாக இருக்குது அதில் பெரிய லைனாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லைன்ஸ் இருக்கும் ஒரு இங்கிட்டு த்ரீ இருக்கும் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கலாக அரிசான்னு சொல்லிட்டு த்ரீ த்ரீ லைன் இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து சூப்பர் சூப்பராக என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு கேவ்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த த்ரீ டாட்டையும் இங்கே இங்கே கொண்டு போயிட்டோம் வச்சுக்கோங்களேன் சரியான ஸ்பீடாக இருக்கும் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேவ் வந்து சீக்கிரமே சீக்கிரமே அப்பாகிடுச்சு மேலே போகுது இந்த கேவ் வந்து ஸ்டா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே ஏறிடுச்சா அதனால என்ன ஆகிடும் டக்குன்னு அது வந்து நம்ம எங்கே அதை மோவ் பண்ணி வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு சீக்கிரம் போய் ரீச் ஆயிரும் அதே மாதிரி இந்த கேவ் வந்து இங்கே போச்சு அப்படின்னா கீழே ரொம்ப டவுனாகி திரும்பி மேலே ஏறுது அப்படின்னா ஆகும் பார்த்தீங்கன்னா அப்படி மெதுவாக நின்று அப்படி டக்குன்னு ஸ்பீடாக போய் போய் நின்றுடும் ஓகேங்களா ஸோ எங்கே நீங்கள் வைக்கிறீங்களா போகிறீங்களோ அந்த இடத்துக்கு சீக்கிரம் போயிடும் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கேர்வ்ஸ் வந்து எங்கிட்டலாம் வளையுதோ அது வந்து அதை பொறுத்து தான் இருக்குது முதல் பார்த்திங்கன்னா ஐட் மோஷன் வந்து இது மட்டும் தான் கொடுத்துருவாங்க ஈஸி இன் ஈஸி அவுட் இது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணி நிறைய விஷயம் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரிஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க செகண்ட் கேட்டகரி தேர்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு செகண்ட் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் அதாவது பவுன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பார்த்தீங்களா இது வந்து பவுன்ஸ் அவங்க நேம் கொடுத்துருப்பாங்க பாருங்க பாருங்கள் பவுன்ஸ்னு சொல்லிட்டு ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணும் எந்த ஸ்பீடில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த எல்லோட தட் அந்த எல்லோட டட்டருக்குள்ள அதை க்ளிக் பண்ணி அதே மாதிரி நீங்கள் ஃப்ளிப் பண்ணும் அப்படின்னாலும் ஃப்ளிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி அதில் கீழே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஸோ இது எலாஸ்டிக் வந்து சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து பாருங்கள் இது ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல மேலே இருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிராஃபுக்கும் மேலே போகுது ஸோ அந்த கிராஃப் லைனுக்கே மேலே போகிறதுனால அந்த கே வந்து மேலே போகிறனால அது வந்து நம்ம வச்ச பாயிண்ட்டோடு நம்ம எங்கே வச்சோம் பார்த்திங்களா அந்த பாயிண்ட்டோடு அதிகமாக போகும் பாருங்கள் அது வந்து நம்ம வைக்க கீ ஃப்ரேமுக்கு வேறு மேலே ஏறி வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து அப்படி இருக்குது ஸோ இதுவும் சூப்பரான கர்ஸ் தான் ஓகேவா எலாஸ்டிக் கர் வந்து இது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸிஷன்ஸ் வந்து ஒரு இமேஜ் வந்து டக்குன்னு பாப்பாக ஆகுது டக்குன்னு வந்து ஒரு பாப்பாக எஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து யூஸ் பண்ண போகிற எஃபர்ட் பார்த்திங்கன்னா சைக்ளிக் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து ப்ளிங்க் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச் எஃபர்டுக்கும் சரி ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக சைக்ளிக் எஃபர்ட் கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் இது வந்து அப்படி அதாவது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் பாருங்க நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த ஸ்பீடு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி இதை வந்து ஷார்ப்பாகணும் இது வந்து ஸ்மூத்தாக வந்து அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது இது இன்னும் இன்னும் ஷார்ப்பாகணும் அப்படின்னா இதை வந்து அந்த ஒயிட்ருக்கு பார்த்தீங்களா அந்த ஒயிட் ஆட்ருக்கு பார்த்தீங்களா இந்த சைடு அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் இது மாதிரி ஷார்ப் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி ஷார்ட் பண்ணும்போது இன்னும் ஸ்பீடாக வரும் அதாவது டக்கு டக்குன்னு போயிட்டு ஆகி டச் டக்கு ட்பீடாக வரும் அப்புறம் இங்கே வந்து ஒயிட் ஆர்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறி போயிடும் பார்த்தா தெரியுதா நல்லாயிருக்கா ஸோ இந்த மாதிரி தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கற்றுக்கோங்க நிறைய விஷயம் கற்றுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது ஒரு ரேண்டம் கவ்ஸ் ஸோ இந்த ரேண்டம் கவுஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து எதார்த்தமாக அதாவது கர்வ்ஸ் தான் இதுவும் ஆனால் ஒரு ரேண்டம் கர்வ்ஸ் எப்படி வேணாலும் வரும் அந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இதுவும் கிராஃபை தாண்டி போகும் அதாவது நீங்கள் வச்சுருக்க பாயிண்ட்டு தாண்டி இதுவும் போகும் பாருங்கள் ரேண்டம் அதை அக்கடுக்கு தாவும் அப்புறம் இங்கே வந்து த்ரீ எ லோடாட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணால் கூட இந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்த நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரியில் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல பட் இது ஸ்டெப்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஸ்டெப்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கிளாக் அதாவது ஒரு கிளாக் வேணும் அப்படின்னா இப்படி மெதுவாக டிக் டிக் டிக்னு போக அந்த மாதிரி நல்லா இருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா ஸோ வந்து ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க இது இன்னும் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஆர்டர் கிளிக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போகும் அப்படி ஸ்மூத்தாக ஏறுது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கல பார்க்கறதுக்கு இதை வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதாவது சின்ன அதிகமாக வேணும் கம்மியாக வேணும் அப்படின்னா வந்து எல்லோ டாட் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் இந்த மூவ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று நின்று போகும் இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எலாஸ்டிக் மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் எலாஸ்டிக்னு சொல்லிட்டு எலாஸ்டிக் ஸ்டெப்புனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நிற்கும் டக்குன்னு ஆடும் நிற்கும் டக்குன்னு ஆடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஸோ நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி ஒரு கிளாக் மாதிரி போதும் பார்த்தீங்களா ஒரு செகண்ட்ஸ் வந்து நீங்கள் உள்ள செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த முள் வாட்சில் இருக்கும் முடியுங்களா அந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கு பாருங்க ஸோ நல்லாயிருக்குல்ல ஸோ இந்த மாதிரி கேர்வெஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் எப்பவுமே எஃபர்ட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கர்வஸ் யூஸ் பண்ண நான் எதுவுமே பண்ணுறதே இல்லை முக்காவவாசி கவர்ஸ் இல்லாம இருக்கிறதே இல்லை சொல்லப்போனா எல்லாத்துலேயும் கவர்ஸ் எஃபோர்ட்ஸ் யூஸ் என்ன எஃபோர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் சில ஸோ மோஷன் வித் எஃபோர்ட் இருக்குல்ல அது யூஸ் பண்ண கவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் சோ அந்த மாதிரி இப்போ வந்து கவர்ஸ்க்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் நினைக்கிற நைட் மோஷன்ல ஸோ சூப்பரா இருக்கு கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்க நிறைய பேர் நோட் வீடியோ வேணும் கேட்குறீங்க சில பேர் நோட் வீடியோ வேணாங்கிறீங்க எனக்கு வந்து கன்ஃபர்மாக சொல்லுங்க சரிங்களா கமெண்ட் சொல்லுங்க நோட் வீடியோ வேணுமா நோட் வீடியோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதான் வேணும்னு கேட்குறாங்க அதுக்கேற்ற ரிட்டில் நான் போட முடியும் ஸோ உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ண முடியும் ஓகே நாளைக்கான வீடியோ என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்க இவ்வளோ நேரம் கடைசி வரி வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் சீக்கிரம் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி நினைக்கிறேன் இப்போதைக்கு வந்து லைட்டிங் தான் செக் பண்ணியிருக்கேன் கரெக்டாக இருக்கா வைஸ் கரெக்டாக இருக்கா மட்டும் சொல்லுங்கள் நம்ம போக அப்டேட் அப்கிரேட் ஆகிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சீக்கிரம் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்